கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் புகழ் மாட்சிமையும் சதா காலங்களில் உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தை 1 யோவான் 3:6 சொல்லுது, அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறது இல்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. சோம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக அருமையான வேலைக்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரமப்பா. தாப்பனே, நீ நல்லவர், நீ சர்வ வல்லவர், நீர் அல்வா, ஒமேகா, ஆதி, அந்தம், முந்தினவர், பிந்தினவர், உயிருள்ளவருமாய் இருக்கு. உமக்கே மகிமை. ஆவியானவரே, உமை வரவேற்கிறோம். எங்களோடு பேசுங்கப்பா. சத்தியத்தை எங்களை கற்றுத்தார், சத்தியத்தை அறிவு, சத்தியம் உங்களை விடுதலை ஆக்குகிற வார்த்தை மட்டும். ஆவியானவரே, எங்களை கற்றுத்தார், எங்களோடு பேசு. பாவத்தை மேற்கொள்வது எப்படி என்ற செய்தி மூலமாய் எங்களோடு பேசுங்கப்பா. எல்லா மகிமை மக்கத்தார். கத்தரா இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் நல்ல பிதாவை. ஆமென். ஏசியா 1:18 சொல்லுது, வழக்காடும் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார், உங்கள் பாவங்கள் சிவரென்று இருந்தாலும், ஆமென், உறைந்த மலையை போல் வெண்மையாக, அவைகள் ராத்தாம்பர சிவப்பாக இருந்தால் பஞ்சை போலாக. சங்கீதம் 103:12 சொல்லுது, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு விலக்கினார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆமே, ஒரு மனுஷனுக்குள்ள மன மேட்டுமை அல்லது பெருமை அவனை தாக்கும் பொழுது அவன் கடவுளை விட்டு வழி விலகி போயிடுவான். ஒரு மனுஷனை இச்சைகள், விச்சாரத்தின் ஆவி அவனை பிடிக்கும் பொழுது அவன் சாத்தானுக்கு அடிமைப்பட்டு போய்விடுவான். பாவ சோதனைகள், உலகத்தின் மயக்கம், இதெல்லாம் ஒரு மனுஷனை தாக்கிட்டால் அந்த பாவங்களை செய்தா அவன் கீழே விழுந்துருவான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஏன் பாவங்கள், அனைவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படலை? 1வது, மனப்பூர்வமாய் நம்முடைய பாவங்களை மனம் வருந்தாம அவன் அறிக்கை பண்ணலை. அறகுற பாவ அறிக்கை, பாவங்களை ஒத்துக்கொள்றது இல்லை, மற்றவங்க மேல பழி சுமத்துறான். அன்றைக்கு ஆரோன்ற கேட்டான், மோசே கேட்டார், ஏப்பா இவ்வளோ பெரிய பாவத்தை இவங்க மேலே சுமத்துனீங்க. அவன் சொன்னான், சோத்திரம், மோசைக்கு என்ன நடந்ததுங்களும் தெரியல, எங்களுக்கு முன்னாடி செல்லு தெய்வத்தை உண்டு போணும்னு சொன்னாங்க, அவங்க கொடுத்த நகையெல்லாம் கொண்டு போய் அக்கில போட்டு அங்கேருந்து கண்ணுக்குட்டி வந்துச்சு. இந்த ஜனங்கள் பொல்லாத ஜனம், அவன் பழியெல்லாம் அந்த ஜனங்களை மேலே போட்டான் பாவத்தை. ஆமேன், சோத்திர, மற்றவங்க மேலே பழி சோபத்துவாங்க. ஆமேன். வேதம் சொல்லுது, மத்தேயு 12:31-32 பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசுவாங்க, பாவம் மன்னிக்கப்படாது. பாவம் மன்னிப்புக்கு எவ்வளோ தருணத்தை தேவன் கொடுப்பார். நீதிமொழி 29:1 பிரகாரம், சங்கீதம் 32:5 வருகிறார், எவ்வளோ தருணத்தை கொடுப்பார் ஆண்டவர். ஆனால் தருணத்தை சரியாக அவர்கள், ஆமேன், சோத்ரா, அவள் ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஆமேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு ஏற்றுக்கொள்வாங்க, ஆனால் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான். யோவான் 8:31 சொல்லுது, அவன் என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால் நீங்கள் எனக்கு சீஷர்களாக இருப்பீர்கள், சத்தியத்தேவர் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அருமையான தேவ பிள்ளைகளை, பாவம் மேற்கொள்வது எப்படி? 1வது, ஆண்டவர் சொல்றாரு 2 கொரிந்தியர் 5:17, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புய்தாயின். அப்போ நமக்குள்ள முக்கியமான ஒரு அவயம் நாவு. சங்கீதம் 39:1 சொல்லுது, சங்கீதம் 39:1, நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்குன்பாக இருக்கு மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன். ஆமேன்.
யாக்கோபு நிருபத்தில் மூணாவது அதிகாரம் முழு நாவை குறித்து எழுதி வச்சிருப்பார். இந்த கடிவாளம் நாவை வந்து அவன் நாவை கடிவாளமாக்கி ஆவியான கையில் ஒப்பு கொடுத்தா ஆவியானவர் நம்மளை அழகாக நடத்துவார். தேவையில்லாத வார்த்தைகள் நம்ம பேச மாட்டோம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய நாவை சுக்கானாக்கி ஆண்டவர் சோத்திரம். அவர் கையில் ஒப்பு கொடுத்து அவர் கேப்டன். அவர் கையில் நம்ம நாவாகிய சுக்கானோட கையில் ஒப்பு கொடுப்போம். ஆனால் நாம் யாரை குறித்து யாக்கோபு 1:26 சொல்லுது, தன் நாவை அடக்காமல் அவன் தன் இதயத்தை வஞ்சித்து தான் தேவ பக்தி உள்ளவன் எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கு. நாவை கடிவாளமாக்கி ஏசப்பா கையில் ஒப்பு கொடுக்குறோம். ரெண்டாவது கண்ணு, மத்தி 6:22 சொல்லுது, கண்ணானது சரீரத்து விளக்காக இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் சரீரம் முழுதும் வெளிச்சமாக இருக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, கண்ணு மனக்கண் சுத்தமாக இருக்கணும். இந்த கண்ணு ஆமேன். கண்ணு தான் பாவத்துக்கு வாசல். கண்ணை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளணும். ஆமேன். மூணாவது ஆண்டு சொல்றார் இதயம், மத்தி 7:20 ஆமேன். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுறதே மனுஷனை தீட்டுப்படுத்துமா. அப்போ மார்க்கு 7:21-22 13 காரியத்தை தேவன் எழுதி வச்சிருக்கிறார். மத்தி 15:19 பொய் சாட்சி, மொத்தம் 14 காரியங்கள் இதயத்துக்குள்ளேருந்து புறப்படும். விபச்சாரம், பொல்லாத சிந்தனை, வேசித்தனம், கொலை, பாதகங்கள், ஆமேன், சோத்ரம், களவுகள், பொய் சாட்சிகள், தூஷணங்கள், விபச்சாரங்கள், இந்த காரியங்கள்லாம் உள்ளத்துலேருந்து புறப்படும். அவன் இதய சுத்தமாக இருக்கணும். இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவள் தேவனை தரிசிப்பார்கள். அவன் சுத்தமாக்கிறோம். அப்போ இயேசப்பா இரத்தத்தால் நம்முடைய நாவு, கண்கள், வாய், சரீரம் எல்லாம் கழுவ ஒப்பு கொடுத்து ஆண்டவரை இரத்தத்தால் கழுவும் சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்மளை அவன் புதிய கண்ணாய் மாற்றுவார். ரெண்டாவது ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம பாவம் செய்யா இருக்கணும்னாக்கா சங்கீதம் 119:11 சொல்லுது, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உங்களுடைய வாக்கை என் இதயத்தில் வைத்தேன். உங்களுடைய வசனத்தால் நம்ம இதயத்தை நிரப்பும் பொழுது தான் நாம் பாவம் செய்ய முடியாது. ஒரு மனுஷன் பாவம் செய்யணும் 3 தடையை தாண்டணும். ஒன்று ஆமேன், ஒன்று வந்து நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆமேன் வசனம் சொல்லும் பாவம் செய்யாத, ஆவியானவர் சொல்வார் பாவம் செய்யாத, உள்ளுக்குள்ளே இயேசு இருக்கிறார் இயேசு சொல்வார் பாவம் செய்யாத. ஆமேன். இதையெல்லாம் மீறி ஒரு மனுஷன் துணிகரமாக பாவம் செய்யும் பொழுது தான் பாவத்தில் விழுவான். ஆமேன். பாவம் செய்யாமல் இருக்கணும்னாக்கா நமக்குள்ள ஒரு தீர்மானம் எடுக்கணும், ஆண்டவர் நான் பாவம் செய்ய மாட்டேன். எந்த காரணத்தை மட்டும் எந்த மனுஷனுக்கு விரோதமாகவோ கர்த்தருக்கு விரோதமாகவோ நான் பாவம் செய்ய மாட்டேன், நான் என்னை பரிசுத்தமாக காத்துக்கொள்வேன்னு சொல்லி நம்மளை அர்ப்பணித்து தீர்மானம் எடுத்தால் தான். எப்படி தானியேல் 1:8 ஆமே தானியேல் ஆமே நான் பாவம் செய்ய மாட்டேன், ராஜா சாப்பிட்ட சாப்பாடை சாப்பிட்டு நான் தீட்டுப்படுத்த மாட்டேன், அவன் என்று திராட்சை ரசம் குடித்தது என் சரியத்தை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி தீர்மானம் எடுத்தானோ அந்த தீர்மானத்தை காத்து கொண்டதுனால தான் 4 ராஜாக்கள் காலத்தில் பிரதான மந்திரியாக உயர்த்தப்பட்டார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லை. ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுது, பிலிப்பி 2:12 சொல்லுது, ஏனெனில் தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தை செய்யவங்களுக்குள்ள உண்டாக்குறவராயிருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. 2:13 ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குறவராயிருக்கிறார். அப்போ இந்த நாட்களில் நம்ம பரிசுத்தமாக வாழணும்னாக்கா அவன் விருப்பத்தை ஒப்புக்கொடுக்கணும், நம்முடைய ஆசையை ஒப்புக் கொடுக்கணும். ஆமேன். நமக்குன்னு ஒரு விருப்பம் வேண்டாண்டவரே, எனக்குன்னு ஒரு ஆசை வேண்டாம், நீங்கள் தான் எனக்கு ஆசை ஆண்டவரே, உம்முடைய சித்த வாழ்க்கையில் நிறைவேறட்டுன்னு சொல்லி ஆமேன். சோத்ரம். ஆமேன். கலாத்தியர் 5:24 ஆமேன். கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்களுடைய மாம்சத்தை அது ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆசையை சிலுவையில் அறை. சோத்ரம். ரோமர் 12:1 சொல்லுது, ஆமேன், ஜீவ பலியாக நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமும் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. ஆமேன். தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆறாது. ஒவ்வொரு நாள் காலையில்
இயேசப்ப இரத்தத்தால் கழுவப்பட்டு ஜீவ பலியாக கண்கள் வாய் நாக்கு உதடு கைகள் கால்கள் செவிகள் எல்லா ஐம்புலங்களையும் பரிசுத்த பலியாக ஒப்பு கொடுப்பீங்கனாக்கா தேவன் இந்த உலகத்தில் பரிசுத்தமாக நம்மளை நடத்துவார். ஆமென். ரோமர் 6:13 சொல்லுது உங்களுடைய அவயங்களை நீதிக்கு அடிமையாய் ஒப்பு கொடுங்கள். ரோமர் 6:19 சொல்லுது பரிசுத்தமாக நடக்கும்படி உங்களுடைய அவயங்களை ஆமென் அடிமையாய் நீதிக்கு அடிமையாய் ஒப்பு கொடுங்கள். அல்லேலூயா. 1 Cor 9:27 சொல்லுது ஆமென் ஆமென் சோத்ரம் என் சரியத்தை ஒட்டிக்கி நல்ல உபவாசம் போட்டு ஒட்டிக்கி கீழ்ப்படுத்தி ஒப்பு கொடு. அல்லேலூயா ஆமென் சோத்ரம். அருமையான தேவ பிள்ளைகளே ஆமென். இன்றைக்கி வந்து அவன் சாத்தான் பல விதத்தில் வந்து வஞ்சிப்பான். இன்றைக்கி எலியை பிடிக்கிறதுக்கு எலி பொறி வச்சுருக்காங்க. உள்ளுக்குள்ளே மசால் வடையை போட்டு வச்சுருப்பாங்க, அதில் திறந்து வச்சுருப்பான். உள்ள எலி போய் அந்த மசால் வடையை தொடும்போது அது மாட்டிக்கிடும். அதே போல் கொசுவுக்கு அவன் நீல நிறத்தில் ஒரு லைட் வச்சுருப்பாங்க, அது போட்டோன்னு அதை அந்த நீல நிறத்துக்கு கொசு வாங்கி உள்ளே போவோம், அங்கே கரண்டில் பட்டு செத்துப்போம். அதே போல் மீனுக்கு தூண்டில் இறைய வச்சுருப்பாங்க, அந்த இறைய கடிக்கும் பொழுது சோத்திரம் மீன் மாட்டிக்கணும். அதே போல் அருமையான தெய்வ பிள்ளைகளை இந்த உலகத்தில் சாத்தான் பல கண்ணிகளை வைப்பான். அந்த கண்ணிகளெல்லாம் ஆமென் நாம் மாட்டாதபடி நம்மளை நாமே காத்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமேன். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் எபேசியர் 4:27 ஆமேன் பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள், பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சோத்ரா. 4 ஆண்டு சொல்கிறாரு பாவத்தை மேற்கொள்ள வேண்டுமானால் கலாத்தியர் 2:20 சொல்லுது ஆமென் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆமென் இப்பொழுது நான் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ ஆமென் என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளை கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கை, ஒவ்வொரு நாளும் நம்ம கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்படணும். ஆண்டவரே மாம்சத்தை என் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைகிற ஆண்டவரே, அறைகிற ஆண்டவரே, ஆண்டவரே இனி நான் அல்லப்பா, ஆண்டவரே இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார், எனக்குள்ள இயேசு கிறிஸ்து வாசமாக இருக்கிறார். ஆமேன் ஆமேன். எனக்குன்னு ஒரு ஆசை விருப்பம் வேண்டாப்பா, நீங்கள் தான் ஆசை, நீங்கள் தான் விருப்பம். உலகத்தில் வாழ்கிற நாட்களில் உமக்கு பிரியமாய் வாழ பரிசுத்தமாய் வாழ என்னை அர்ப்பணிக்கிறப்பான்னு சொல்லி அர்ப்பணித்து பாருங்கள், தேவன் அழகாக நடத்துவார். ஒரு குரங்குகிட்ட ஆமே ஒரு மனுஷன் ஒரு பழத்தை கொடுத்தானான், நான் சொல்கிற வரை நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். கையில் அழகான பழம், ஆமே குரங்கு சொல்லிச்சான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னான், முகந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலையே. நல்ல முகந்து பார்த்துச்சான் குரங்கு, நல்லா இழுத்துச்சான், அது ஆசை இச்சை உண்டாகிச்சான். ஆமே குரங்கு சொல்லிச்சான் அவன் சோத்து சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னான், தோலை உரிக்கக்கூடாதுன்னு சொன்னானா, தோலை உரிச்சான். தோலை ஆமே குரங்கு தோலை உரிச்சு உரிச்சவன அந்த மனத்தை அதால் தாங்கி கொள்ள முடியலை. இச்சை கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்க அதே போல் அந்த மனத்தை தாங்க முடியாமலேயே அந்த பழத்தை அந்த குரங்கு சாப்பிட்டுச்சு. அருமையான தேவ பிள்ளைகளை வாழ்க்கையில் சத்துரு பல இச்சைகளையும் ஆசைகளையும் கொண்டு வருவான். ஆக ஆண்டவர் சொல்கிறார் அந்த ஆசைகளெல்லாம் கலாத்தில் 5:24 கிறிஸ்துவினுடைய தன்னுடைய மாம்சத்தை அதன் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைஞ்சு என்ன ஆசை வருதோ சிலுவையில் அறைஞ்சிரு. ஆமேன். இச்சையை சிலுவையில் அறைந்துரு. ஆமே அதில் வடியக்கூடிய இரத்தத்தால் கழுவு ஆண்டவரே, ஆண்டவரே நான் பாவம் செய்யக்கூடாது ஆண்டவரே. ஆமே பிலிப்பி 2:12 சொல்லுது அதனால் இப்பொழுதும் அதில் பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுறோம். ஆண்டவரே ரட்சிப்பில் நான் ஏற்கனவே செய்து கொடுத்துக்கிறேன், ரட்சிப்பை பெற்றுக்கொள்வது எப்படி, ரட்சிப்பை காத்துக்கொள்வது எப்படி, ரட்சிப்பில் பரிபூர்ணம் பூர்ணமடைவது எப்படி. ஆமே ஒவ்வொரு நாளும் நம்ம ரட்சிப்பில் வளரணும். ஆமே கிறிஸ்துக்குள்ளே வளரணும். ஆமேன். ஹலேலூயா. ஒரு வைராக்கியம் நமக்குள்ளே இருக்கணும். ஆமே நான் பாவம் செய்ய மாட்டேன், நான் பாவம் செய்ய மாட்டேன் எந்த மனுஷனுக்கு விரோதமாகவும்.
ஆண்டவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு உரமாக தேவனுக்கு உரமாக நான் பாவம் செய்ய மாட்டேன். எங்கள் அப்பா இயேசுவை நான் துக்கப்படுத்த மாட்டேன். எனக்காக கைகளிலும் கால்களில் ஆணிகள் கடவப்பட்டு எனக்காக மனுஷ கோலை எடுத்து வந்து கடைசி சுட்டு ரத்தத்தை எனக்காக சிந்தி இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் வாழக்கூடிய தேசத்தில் என்ன தெரிந்து கொண்டாரே, என்ன தோக்கி பார்த்தாரே, எனக்காக ரத்தம் சிந்தி என் பாவத்தெல்லாம் மன்னித்தாரே, என்ன கழுவினாரு, என்ன சுத்தப்படுத்துறாரு, எனக்குள்ள வந்து வாசம் பண்ணுறாரு. அந்த ஆண்டவர் நான் தூக்கப்படுத்த மாட்டேன். அந்த ஆண்டவர் இயேசுவை நான் தூக்கப்படுத்த மாட்டேன். ஆண்டவரே என்ன விளக்கரை கொடுத்தாலும் ஆண்டவரே பரிசுத்தத்தை நான் காத்து கொள்வேன். சொல்லி ஒப்பு கொடுத்து ஓடுங்க. கர்த்தர் நிச்சயமா ஆண்டவர் உதவி செய்வார். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு மார்க் 16:16-17, விசுவாசம் உள்ளவனாய் ஞானத்தான் பெற்றோர் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாக ஆக்கிரக்குள்ளாக தீர்க்கப்படுவான், விசுவாசியால் நடக்கும் அடையாளம் என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவார். அருமையான தேவப்பிள்ளை, ஒவ்வொரு பாவத்து முன்னாலே சாத்தா இருக்கான், சத்துரு இருக்கான், அவனை பார்த்து நீங்க பேசணும். இச்சைனா இச்சை, பண ஆசை, பெருமை, ஆமேன், எல்லாம் சாத்தா கண்ணி வைப்பான். கவலையை கொண்டு வருவான், ஆமேன், சந்தேகத்தை கொண்டு வருவான், ஆமேன், பயத்தை கொண்டு வருவான். இதெல்லாம் இயேசு இயேசுவின் நாமத்துல பயத்தின் ஆவியே என்னை விட்டு அப்பால போ, சந்தேகத்தின் ஆவி அப்பால போ, இச்சை நாவி அப்பாலே போ. உங்க உள்ளது உங்க மைண்டுக்கு தெரியும் என்ன சாத்தா கண்ணி வைக்கிறானோ, உங்க மைண்டுக்கு தெரியும். ஆமேன், ஹல்லேலூயா, ஆமே. உடனே அவங்களுக்கு உரமாக யுத்தம் பண்ணு, அவனை கட்டி எரிச்சு சோத்துறா, அல்லது அவனை துரத்து, அவன் கிரிகளை அழிச்சு. ஆமேன். ஆண்டு சொல்றாரு சங்கீதம் 41:11, சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாதனால் கர்த்தர் என்மேல் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. சாத்தான் ஜெயிக்கக்கூடாது, பாவத்தை வச்சு ஆமே கடவுளை நம்மளை பிரிச்சிடக்கூடாது, நம்மளை பிரிச்சிடக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமாக இருக்குன்னாக்கா சாத்தா மேலே ஜெயிக்கணும், சாத்தா மேலே ஜெயம் எடுக்கணும். ஆமேன். எந்த பாவமும் என்னை ஜெயிக்கக்கூடாது. ஏசப்பா எல்லா பாவத்தையும் சிறுவையில் சுமந்து அவர் என்னுடைய அவருடைய இரத்தத்தால் கழுவி என்னை சுத்திகரிச்சிருக்கிறார். ஆகவே நான் பாவம் செய்ய மாட்டேன். சாத்தான் எந்த கண்ணி வச்சாலும் அவன் மேலே எனக்கு வல்லமை கொடுத்துக்கிறார். எல்லா இச்சையின் ஆவி, பணாசையின் ஆவி, பெருமையின் ஆவி மேலே எனக்கு அதிகாரம் உண்டு. இயேசுவின் நாமத்தில் அப்பாலே போன்னு சொன்னால் அது போய் தான் ஆகும், அது கீழ்ப்படிந்தான் நடக்கும். ஆகவே ஆண்டு கொடுத்த அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு வல்லமையை கொண்டு நான் பரிசுத்தமாக வாழ்வேன். ஆண்டு கொடுத்த சர்வாத வர்க்கங்களை எடுப்பேன், போராயங்களை எடுத்து நிற்பேன், நான் பரிசுத்தமாக வாழ்வேன். இந்த ஒரு வாஞ்சியோடு ஓடுவீங்கனாக்கா கர்த்தர் உங்களை வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார். எபேசியர் 4:22-23 சொல்லுது, முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கு இச்சைகளால் கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து போட்டு உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவளாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ தாயிலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ சாயலாக தேவ ரூபமாக ஆண்டவர் சிருஷ்டிக்கப்பட்ட ஆண்டவர் புதிய மனுஷன் இருக்கிறான். ஆமேன். அந்த புதிய மனுஷன் வளரணும், புதிய மனுஷன் வளரணும். ஆமேன். சோத்ராம் ஆண்டவரே, ஆமேன், சோத்ராம். ஞானத்தான மூலி எடுத்த உடனே உங்களுக்குள்ள பழைய மனுஷனை களைஞ்சு போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்கிறோம். அவன் எப்படிப்பட்ட மனுஷனா, மெய்யான நீதி பரிசுத்தத்தில் தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன். அது பாலகனாக இருப்பார் இயேசு கிறிஸ்து. அவர் வளரணும் செபத்திலையும் வேத வாசிப்பிலையும். அந்த ஆமேன் சோத்திர, அவர் வளர வளர ஒவ்வொரு நாளும் வளருவார். ஒவ்வொரு நாள் வளர்ந்து நீங்கள் இயேசுவை போல இந்த உலகத்தில் ஆமேன் கர்த்தரே தெய்வம்னு நிரூபிக்கணும். ஆமேன். அதற்காகத்தான் தேவன் அழைக்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் நம்மளை கொண்டு கர்த்தர் ஒன்றும் செய்ய முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்ய முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவன் அபிஷேகத்தில் ஊற்றப்பட மாட்டார். பரிசுத்தம் இல்லாமல் நம்ம வகுப்பிலிருந்து வரங்கள் வெளிப்படாது. ஆகவே தேவ பிள்ளைகளை பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழனாலையா இந்த இயேசப்பாவனை பிரியப்படுத்தி வாழணும். ஆமேன். சோத்திரம் ஒவ்வொரு நாளும், சோத்திரம் ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க பரிசுத்தமாய் வாழ்வதற்கு. ஆமேன். இயேசப்பாவோட இரத்த கோட்டைக்குள்ள உங்களை ஒப்பு கொடுங்க. இயேசப்பா என் ஆவி ஆத்மா சரீர சிந்தே, இயேசப்பா இரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுறேன், இரத்த கோட்டைகள் ஒப்புடுறேன். இரவுல நடமாடும் கொள்ளை நோக்கி பகல்ல பறக்கும் அம்புக்கும் ஆமே என்னை கர்த்தர் தப்பிக்கும்படி ஒப்பு கொடுங்க. ஆமேன். கடைசியாக ஒரே ஒரு வசனம் இருக்குது, லூக்கா 10:10, ராத்திரி நீங்கள் படுக்க போக்கும்னால
இந்த ஜெபம் பண்ணும்போது வசனத்தை சொல்லுங்கள், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும், நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டேன். இந்த வசனங்களை நீ சொல்ல 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 ஆமே சாத்தான் ஓடுவான், அவன் சாத்தான் ஓடுவான். உங்களை பரிசுத்தமாக எங்கே போனாலும் சரி, எந்த வீட்டோடு வெளியே கிளம்புனாலும் சரி, உங்கள் தலைக்கு மேலே கையை வச்சு இயேசுவே உங்களுடைய பரிசுத்தமான விலையேறப்பட்ட வல்லமையுள்ள இயேசுக்கு இரத்த கோட்டைகளின் ஆவி ஆத்மா சரியத்தை ஒப்பு கொடுக்குறேன். ஆமேன். ரெண்டாவது கண்கள் இச்சை, ஆமேன், மாம்சத்து இச்சைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் எரிச்சு சாம்பலாகிற ஜீவனத்தின் பெருமையின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் அப்பால் ஓடு. வல்லமை கிரிகளை அழிக்கிறேன். இயேசுவே என் ஆவி ஆத்மா சரீர சிந்த ஐம்பலங்களை ஆமே நம்முடைய ஆளுகைக்குள்ள அதிகாரத்தில் ஒப்புக்கொடுறேன், கீழ்ப்படுத்தி ஒப்புக்கொடுறேன். அப்பா எனக்கு கொடுக்கப்பட தேவதூரில் கட்டவிழுகிறேன். இயேசுவின் நாமத்தில் பாதுகாப்பு உண்டாவதா என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை பரிசுத்தமாய் நடத்துவாரா. ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். அப்பா இந்த உலகத்தில் எங்ககிட்ட விரும்புறது ஒன்றே ஒன்றுதாப்பா, அதுதான் பரிசுத்தம். அந்த பரிசுத்தமாய் வாழ நீ சிலுவையில் விளக்கரையும் கொடுத்துருக்கீங்கப்பா. கடைசி சுற்று இரத்தத்தைகளுக்காக சிந்திருக்கிறீங்கப்பா. அந்த இரத்தத்தில் வல்லமை எங்கள் மேலே ஒவ்வொரு நாளும் விழட்டும், ஒவ்வொரு நிமிஷம் விழட்டும். நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபைதார் ஆண்டவரே. ஆமேன். ரோமர் 6:14 சொல்லுது, ஆமேன், கிருபையினால ஆமேன் சோத்திரம். ஆமேன். ரோமர் 6:14 ஆமேன் சோத்திரம். கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டார். கிருபை தான் இயேசு கிறிஸ்து. இயேசுவே உமக்கு முன்பாக என் ஆவி ஆத்மா சரீரத்தை கீழ்ப்படுத்துகிறப்பா, ஒப்பு கொடுறப்பா. ஆண்டவரே அந்த உலகத்தில் வாழ்நாளெல்லாம் உமக்கு பிரியமாகவும் பரிசுத்தமாகவும் சாட்சியாகவும் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறப்பா. எங்களை காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் எல்லா மகிமையும் உமக்கு தரும். கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா.